அந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இன்றைக்கி டெரஸ் கார்டன் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் ஆகி வருது. ஸோ அந்த டெரஸ் கார்டனில் நிறைய பேர் கீழே இடம் இல்லாதவர்கள் வந்து மேலே வச்சுக்கலாம். அங்கே வந்து கிச்சன் கார்டன் மாதிரி பண்ணப்போ நிறைய பாக்கெட்ஸ்லாம் வச்சு அதில் வந்து நம்ம வீட்டுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ்லாம் அவங்க க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு சம் சார்ட் ஆஃப் ஒரு கார்டனிங். அது இங்கே நம்ம பார்க்குறது எப்படின்னா, இது ஒரு லேண்ட்ஸ்கேப்டு கார்டனோட சேர்ந்த ஒரு ஏரியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சராகவும், ஒரு யோகா பண்ணக்கூடிய ஏரியாவுக்காகவும் நம்ம மார்னிங் யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்காக இந்த ஒரு ஏரியாஸையை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த ட்ராயிங்கில் வீட்டோட என்ட்ரி வந்து, டெரஸோட என்ட்ரி வந்து இந்த பக்கம் இருக்கிற, ஸோ ஒரு மார்க்கிங் போட்டு நான் காட்டியிருக்கேன். இந்த ஒரு பாக்கெட் ஆஃப் ஏரியாவில் ஒரு ரெய்ஸ்டு சிட் அவுட் ஒன்று காட்டியிருப்பேன். எகேனிங் வந்து அடுத்த ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாத்தை க்ரியேட் பண்ணியிருப்போம். இன்னொரு கார்னர் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்கேட் ஒன்று டீட்டெயில் கொடுத்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா இந்த கேஸ்கேட்லாம் வந்து ஸ்மால் லைக் வீப்பிங் கேஸ்கேட்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. கேஸ்கேட்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேஸ்கேட்ஸ் இருக்குது. இதில் வாட்டர் வந்து ஒரு ஸ்டெப்பிங் கார்டன், ஸ்டெப்பை கீழே வந்துட்டு இருக்கும். லோவர் லெவலில் இருக்கக்கூடிய ஏரியாஸில் அந்த வாட்டர் எல்லாம் கீழே வந்து கலெக்ட் ஆகி ரீசைக்கிள் ஆகி திருப்பி இப்படி மேலே வரக்கூடிய ஏரியாஸ் தான் நம்ம கட்டிருக்கோம் இந்த கேஸ்கேட்ஸ். இந்த கேஸ்கேட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம பிரிக் வால் கொடுத்து டிஃப்ரெண்ட் ஹைட்டில் பண்ணியிருக்கோம். இந்த கார்னர் ஃபஸ்ட்டு லெவல் பார்த்திங்கன்னா இது மேபி ஒரு 6 feet இருக்கும் வச்சுக்கோங்களேன். அடுத்த ரெண்டு இந்த ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 feet வச்சுக்கலாம். இல்லை டிபெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஏரியா ஹைட் பண்ண முடியும், பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்து, காங்கிரீட் எப்படி கொடுத்துருக்காங்க, பில்டிங் சைஸ் எப்படி, எந்த ஏரியாஸில் வருது, ஆஸ் பர் வாஸ்து அந்த இடத்துல ரைஸ் பண்ணலாமா, அப்படிலாம் நிறையா ஃபேக்டர்ஸ் இங்கே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் இப்போ இந்த கேஸ்கேட் அப்படின்னு எடுத்துனா ஒரு வாட்டர் பாடி. ஸோ வாட்டர் பாடினா இது டெரஸில் பண்ணுறோம் நம்ம. ஆனால் அதுக்கு கீழே வரவரை வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்காரு. டேம்ப்னஸ் ஆகாமல் இருக்கணும், லீக் ஆகாமல் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ரைமரி ஃபேக்டர்ஸ்லாம் பண்ணிட்டு தான் நம்ம டெரஸ் கார்டனே பண்ணணும். அப்போ தான் நமக்கு கீழே வந்து லீக் ஆகாமல் இருக்கும், பில்டிங்கும் நல்லாயிருக்கும். அதில் இப்போ நம்ம இந்த கார்னர்ஸில் கேஸ்கேட் பண்ணும்போது நம்ம அந்த வாஸ்து பார்க்கணும், எங்கே ஹைட் ரைஸ் பண்ணணும், எங்கே லெவல் டவுன் பண்ணணும், இல்லை ஹைட் பண்ணால் ஒரே மாதிரி இருக்கட்டுன்னா ஒரே மாதிரி கேஸ்கேட்ஸ் கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஃபவுண்டன்ஸும் இதில் கூட வச்சுக்கலாம். அதில் டெரஸ் கார்டன் இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. நமக்கு இது நிறைய செலவும் ஆக வேண்டிய பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன ஒரு பட்ஜெட் ஃப்ரீஸ் பண்ணுறோமோ அதிலே சிங்கிள் ஃபவுண்டன்ஸ் வச்சுக்கலாம், இல்லை மல்டிபிள் ஃபவுண்டன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த பாக்ஸ் ஏ வந்து ஹைட்டாக இருக்கும், சம்மாட்டம் வந்து 8 feet ஹைட்டாக இருக்கும். அடுத்து பாக்ஸ் பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 feet இருக்கும். அடுத்து பாக்ஸ் சி பார்த்திங்கன்னா ஒரு 4 feet இருக்கும். அந்த பாக்ஸ் டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 feet இருக்கும். இந்த ரெஸ்ட் ஆஃப் தி கர்வ் வால் மாதிரி ரீட்டைர் வால் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 1.5 feet இருக்கும். இங்கே தான் இந்த ஏரியாஸ்லாம் ஃபுல்லாக வாட்டர்லாம் கலெக்ட் ஆகி நமக்கு ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த கேஸ்கேடோட டீட்டெயில். இதில் நம்ம இன்னும் என்ன மாதிரி டிசைனிங் வேணால் நம்ம இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுபோக இந்த ஏரியாஸ் எல்லாமே நல்லா நம்ம ஒரு பெபிள் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பெபிள் போட்டுட்டு ஒரு லோ லெவல் பிளான்ஸ் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் ட்ரவுட் ஹாடி பிளான்ஸ் போடலாம், 0 phytic இருக்குது, அல்ல கேக்டஸ் அண்ட் சக்குலன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வாட்டர் பண்ணால் கூட போதும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். செகண்ட் திங் வந்து இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, இது வந்து நீங்கள் யோகா பிளேசஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். இது நீங்கள் கிராஸஸ் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை வந்து வெறும் எங்களுக்கு டைலிங் ஏரியா மட்டும் பண்ணால் போதுங்க அப்படின்னா டைலிங் ஏரியா போட்டுக்கலாம். பாசிபிளி இந்த இடத்துல நம்ம ஒரு பெர்கோலாவோட கனெக்டிவிட்டி கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். போட்டுட்டு ஒரு கார்னர்ஸ் மட்டும் ஒரு பிளான்டர் பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது கிளைம்பர்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ரெஜிஸ்டர் சிட் அவுட் கொடுத்துருப்போம். கொடுத்துக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நைபரிங்கோட வியூஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ட்ரை வால் மட்டும் பண்ணி அதில் வந்து நேச்சுரல் ஸ்டோன் ஒன்று க்ரியேட் பண்ணலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அலாங் வித் தட் இந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு சின்ன ஒரு பாட்டரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நம்ம சிவில்லே பண்ணாலும் பண்ணிடலாம். பண்ணிட்டு சின்ன சின்ன பிளான்ட்ஸ் க்ரியேட் பண்ணி லோ லோவர் பிளான்ட்ஸை போட்டு வச்சுக்கலாம். ஒரு இல்லைன்னா இந்த மாதிரி ரசீலியாஸ் அந்த மாதிரி நான் காமன் பிளான்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பிளான்ஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த பிளான்ட்டிங் வரும்போது நிறைய சொல்கிறேன், வேறு சொல்கிறவங்க என்ன மாதிரியான பிளான்ஸ் சஜஸ்ட் பண்ணலாம், அது எப்படி ரியாக்ட் ஆகும் உங்களுக்கு அப்படின்லாம் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மால் பாக்கெட் டேப்பரில் கூட டெரஸில் நம்ம டெய்லி காலை எழுந்திரிச்சு ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு, லேடிஸுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியே போய் வாக் பண்ணுறதுக்கும் ஏரியாஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ ஆர்எஸ்புரம் மாவட்டம், காந்திபுரம், காந்தி பார்க்கு, டவுன் ஹால்லாம் அவங்களுக்கு ஏரியாவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏரியா இடத்துல இது டெரஸ் கார்டன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் யோகா பண்ணுறதாகட்டும், சின்ன வாக் பண்ணுறதாகட்டும், குழந்தைங்களோட சிட் சாட் பண்ணுறதாகட்டும், இதுக்கெல்லாமே இந்த டெரஸ் கார்டன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க. ஸோ இந்த இது ஒரு சார்ட் ஆஃப் ஐடியாஸ் ஃபார் டெரஸ் கார்டன். இல்லை உங்களுக்கு இன்னும் டெரஸ் கார்டன்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங்கும் ஆட் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து வீட்டுக்கு வேண்டிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் எடுக்கணும்னா கூட அதையும் நம்ம பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்காது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த என்னோடய சேனல் தி ரெட் ரோஸ் லேண்ட்ஸ்கேப் அப்படி சேனலில் நீங்கள் போய் பாருங்கள், நிறையா இருக்கு வீடியோஸ் இருக்குது. அது குறித்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கூட எங்கள் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறோம், நாங்களும் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ திங்க் ஆஃப் அஸ் வென் யூ ஹாவ் அ டெரஸ் கார்டன், ரைட்? தேங்க்யூ.